வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். படுஜோராக நடந்த பண விநியோகம், படக்கென பிடித்த பறக்கும் படை, அடுத்தடுத்து சிக்கும் பாரிவேந்தர், சர்ச்சையில் சிக்கிய பாஜக, குளித்தலை அருகே நடந்தது என்ன? நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் களைகட்டி வருகிறது. முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் பரப்புரை ஓய்ந்து இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதியான நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. 24 மணி நேரம் சுழற்சி முறையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பல இடங்களில் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தாமரை சின்னத்திற்காக வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த நபரை தேர்தல் பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடித்துள்ள சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் IJK கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க கூறி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ராஜேந்திரத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக ரகசிய தகவல் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. தேர்தலுக்கு சில மணி நேரங்கள் இருக்கும் சமயத்தில் தகவல் கிடைத்ததால் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி பணப்பட்டுவாடா படுஜோராக நடந்துள்ளது. சம்பவ இடத்தில் அஜித் என்பவர் குளித்தலை அருகே உள்ள ராஜேந்திரத்தில் தாமரை சின்னத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருக்க கையும் களவுமாக அவரை அதிகாரிகள் கைது செய்தனர். இதையடுத்து அவரிடம் சட்டவிரோதமாக வாக்காளர்களுக்கு வழங்க வைத்திருந்த 60,000 பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் நடந்த சம்பவம் தொடர்பாக குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அதிகாரிகள் கொடுத்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட குளித்தலை போலீசார் பணப்பட்டுவாடா செய்த அஜித் என்பவரை கைது செய்து விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த நபரின் பின்னணி தெரிய வந்துள்ளது. அஜித் என்ற அந்த நபர் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகாவில் உள்ள அழகரியைச் சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அவரிடம் பணப்பட்டுவாடா குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. முன்னதாக திருச்சி லால்குடியில் வேட்பாளர் பாரிவேந்தர் சார்பாக வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக கழிவறையில் இருந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதுபோல மற்றொரு குற்றச்சாட்டு அதே வேட்பாளர் மீது எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரைந்து 2 சம்பவங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் பிரச்சாரம் முடிந்து ஓய்ந்த நிலையில் பெரம்பலூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் சார்பாக 2 இடங்களில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பணப்பட்டுவாடா செய்யப்பட வைத்திருந்த 60,000 ரூபாய் தொகையை பறிமுதல் செய்யப்பட்டு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான விசாரணைக்கு பிறகே தேர்தல் அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியவரும் என தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க பணம் பட்டுவாடா நடைபெற்றதாக கூறும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.